அனைவருக்கும் நல்வணக்கம் மக்களே. இன்னைக்கு நம்ம குஜராத் டூர் முடிச்சுட்டு நம்ம ஊருக்கு கிளம்பியாச்சுங்க. இன்னைக்கு நம்ம ஓகா ரயில்வே ஸ்டேஷன்ல இருந்து நம்மளோட ஜேர்னியை ஸ்டார்ட் பண்ண போறோம். இன்னைக்கு நம்ம டிராவல் பண்ண போற ட்ரெயின் 1637 ஓகா ராமேஸ்வரம் எக்ஸ்பிரஸுங்க. நம்ம வண்டியை ஷெட்லேருந்து கொண்டு வரதுக்காக போயிருக்காங்க. வந்த உடனே எல்லா டீட்டெயில்ஸும் பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். நம்ம ஓகா ரயில்வே ஸ்டேஷன் பார்த்தீங்கன்னா ஒரு டெட் எண்டு டெர்மினலுங்க. இதுக்கப்புறமா வேற எந்த ரயில்வே ஸ்டேஷனும் கிடையாது. இது தாங்க நம்ம ஓகா ஸ்டேஷன். இங்கே மொத்தமாக 3 பிளாட்ஃபார்ம்ஸ் இருக்குங்க. மொத்தமாக 18 ட்ரெயின்ஸ் இங்கே ஹால்ட் ஆகுதுங்க. இன்னைக்கு நம்ம ஓகா ராமேஸ்வரம் எக்ஸ்பிரஸ் புல் பண்ண போகிற லோக்கோ குண்டக்கல் ஷெட்டோடைய WDM3A. இங்கே ஓகாவில் பிளாட்ஃபார்மில் நான் மட்டும் தாங்க இருக்கேன், யாருமே இல்லை. நம்ம வண்டிக்கு யார் தான் வந்து ஏற போகிறாங்கன்னு தெரியல. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா ஓகாவிலேருந்து இந்த வண்டி துவாரகா வரைக்கும் காலியாக தாங்க போவோம். துவாரகாவில் தான் பார்த்தீங்கன்னா இந்த ட்ரெயினுக்கு புக் பண்ணவங்கெல்லாம் ஏறுவாங்க. இதோ கைஸ், நம்ம ராமேஸ்வரம் வண்டி இதோ நிற்கிது பாருங்கள் யார்டுக்குள்ளே. இந்த யார்டிலேருந்து நம்ம வண்டியை கொண்டு வரதுக்காக தான் இன்ஜின் போயிருக்கு. போய் கூட்டிகிட்டு வருவார் பிளாட்ஃபார்ம் நம்பர் 3. இந்த ஓகாவும் ராமேஸ்வரம் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரே போல தாங்க. ஏன்னு பார்த்தீங்கன்னா இந்த ஓகாவும் டெட் எண்டு, மண்டபமும் டெட் எண்டு. மண்டபத்திலிருந்து தான் நம்ம ராமேஸ்வரம் போக முடியும். அதே மாதிரி இங்கே இந்த ஓகாவிலேருந்து தாங்க பெத்வாராக்காக போக முடியும். ரெண்டுமே பார்த்தீங்கன்னா நடுவில் கடல் வந்துடும். ஓகாவில் பிளாட்ஃபார்ம்லாம் டெவலப் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இங்கே பாருங்கள் ஷெல்டர்லாம் போட்டுக்கிட்டு இருக்காங்க. ஃபஸ்ட்லாம் பார்த்தீங்கன்னா எதுவுமே இருக்காது. பார்த்தீங்கன்னா இப்போது எல்லாமே ரெடி பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா இப்போ அந்த சிக்னேச்சர் பிரிட்ஜு திறந்துட்டாங்கன்னா செம்ம க்ரௌட் ஆகிடும் இந்த ஏரியா. ஆக்சுவலாக இந்த ராமேஸ்வரம் வண்டி இருக்கு இல்லையா, இது ஏன் வந்து இந்த இடத்துக்கு விட்டாங்கன்னு சொல்கிறதுக்கு ஏகப்பட்ட ரீசன் இருக்குங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா எல்லா புனித தலத்தையும் கனெக்ட் பண்ணிட்டு வருதுங்க இந்த ட்ரெயினு. செம்ம சூப்பரான ட்ரெயின். அதே போல் ராமேஸ்வரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஜோதிர்லிங்கம் இருக்குது நம்ம கோவிலில். அது வந்து 7வது ஜோதிர்லிங்கங்க. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஓகாக்கு பக்கத்துலேயே நாகேஸ்வர் ஜோதிர்லிங்கம் இருக்குது. அது வந்து 8வது ஜோதிர்லிங்கம். அது ரெண்டுத்தையும் கனெக்ட் பண்ணுற மாதிரி தான் இந்த ட்ரெயினையும் விட்டுருக்காங்கங்க. நாகேஸ்வர் ஜோதிர்லிங்கம்மா அது எங்கடா இருக்குன்னு கேட்காதீங்க. ஏற்கனவே நான் பிளாக் போட்டிருக்கேன், நீங்கள் வந்து நம்ம சேனலில் செக் பண்ணி பாருங்கள். காண கிடைக்காத ஒரு அற்புதமான காட்சிங்க. நம்ம ஓகா ராமேஸ்வரம் எக்ஸ்பிரஸோடைய ஸ்லீப்பர் கோச்சிங்க. காலியாக இருக்குது, செம்ம காலி, யாருமே இல்லை பாருங்கள். இதோடைய ஃபேர் டீட்டெயில்ஸ் உங்களுக்கு நான் கீழே லோயர் தேர்டில் கொடுத்துறேன், செக் பண்ணி பாருங்கள். நம்ம ஓகா ராமேஸ்வரம் எக்ஸ்பிரஸில் பார்த்தீங்கன்னா பேண்ட்ரி காரும் அவைலபிளாக இருக்குங்க.
நம்ம ஓகா ராமேஸ்வரம் எக்ஸ்பிரஸ் உடைய தேர்ட் ஏசி கோச்சுங்க. செம்மா நீட்டாக இருக்குங்க வண்டி. இங்கே வந்து ஷெட்டில் க்ளீன் பண்ணியிருக்காங்க, வண்டியை டாப்பாக க்ளீன் பண்ணியிருக்காங்க. செம்ம வாசனையாக இருக்குது. ரெண்டு சார்ஜிங் பாயிண்ட்ஸ் இருக்குது. மற்றபடி பார்த்தீங்கன்னா ஏசி இருக்கும், ஸ்லீப்பர் மாதிரியே மூணு பர்த் இருக்குங்க. இந்த பக்கம் சைட் லோயர், சைடு அப்பருங்க. ஃபேர் டீடைல்ஸ் லோயர் தேர்டில் இருக்குது, செக் பண்ணி பாருங்கள். நம்ம ஓகா ராமேஸ்வரம் எக்ஸ்பிரஸ் உடைய செகண்ட் ஏசி கோச்சிங்க. தேர்ட் ஏசியில் கர்டைன்ஸ் கொடுக்கல, இங்கே வந்து கர்டைன்ஸ் கொடுத்துருக்காங்க. நல்லா கூலிங்காக இருக்குது வண்டி, ஷெட்லேயே நல்லா கூல் பண்ணி எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. இங்கே பாருங்கள், இங்கே வந்து ரூஃப் வந்து லோவாக இருக்குங்க. இங்கே ஒரு பர்த்து, இங்கே ஒரு பர்த்து, இதுதான் செகண்ட் ஏசிங்க. நல்லா இருக்கா? நம்ம ஓகா ராமேஸ்வரம் எக்ஸ்பிரஸ் உடைய ஜென்ரலுங்க. ஜென்ரலில் பாருங்கள், எல்லா சீட்டும் ஃப்ரீயாக இருக்குது. யார் வேணால் எந்த ஜன்னலில் வேணால் ஏறி உட்காந்துக்கலாம். ஓகாவில் ஃப்ரீயாக இருக்குது, பட் வந்து பார்த்தீங்கன்னா துவாரகாவில் ஃபுல் ஆகிடுங்க. இதோடைய ஃபேர் டீடைல்ஸும் உங்களுக்கு நான் லோயர் தேர்டில் கொடுத்துட்றேன். நல்லா க்ளீனாக தான் இருக்குது, போக போக எப்படி இருக்கோன்னு சத்தியமாக தெரியாதுங்க. நம்ம வண்டியுடைய டோட்டல் ரன்னிங் டைம் 57 hours 13 minutes. நம்ம வண்டியுடைய டோட்டல் டிஸ்டன்ஸ் 3136 kilometers. நம்ம வண்டிக்கு மொத்த ஹால்ட் 44 halts. நம்ம வண்டியுடைய மேக்சிமம் பர்மிசபிள் ஸ்பீட் 110 kilometers per hour. ஏன்னா நம்ம வண்டிக்கு ICF brakes தான் இன்னும் கொடுத்துருக்காங்க. இது நம்ம கோச்சுங்க. நம்ம இன்னைக்கு B2 ட்ராவல் பண்ணிகிட்டு இருக்கோம். நம்மளுக்கு கிடைச்சிருக்கிற சீட் சைட் லோயர், சைடு அப்பருங்க. இதுதான் நம்ம சீட்டு, நம்ம கோச். நல்ல சில்லுன்னு இருக்குது. அப்பா பாப்பா பாப்பா, ராஜ வாழ்க்கையாக வாழலாங்க. மக்களே, நம்ம வண்டி ஓகாலேருந்து கிளம்புறதுக்கு முன்னாடியே நம்மளுக்கு பெட்ஷீட், டவல், லெனின், கம்மளி எல்லாமே ப்ரொவைட் பண்ணிட்டாங்கங்க. எல்லாமே வந்துருச்சு, சூப்பர். இன்னும் 3 days பார்த்தீங்கன்னா நம்ம வீடு இதுதாங்க. கிட்டத்தட்ட 3000 kilometers இந்த வண்டியில் தான் நம்ம ட்ராவல் பண்ண போகிறோம், மண்டபம் வரைக்கும். எனக்கு பர்சனலாக ரொம்ப ரொம்ப பிடிச்ச வண்டி எதுன்னு கேட்டிங்கன்னா இந்த ஓகா ராமேஸ்வரம் எக்ஸ்பிரஸ் தாங்க. இந்த வண்டி மேலே ஒரு தனி கிரேஸ், ஒரு தனி லவ்ங்க. அவ்வளோ பிடிக்குங்க இந்த வண்டியை. இன்றைக்கி நம்ம ஓகாவில் பார்த்தீங்கன்னா கடைசியில் இருக்கோங்க. நாளையிலேருந்து பார்த்தீங்கன்னா முன்னாடி இருக்க போகிறோம். ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வண்டிக்கு ரேக் ரிவர்சல் இருக்குங்க. நம்ம ஓகா ராமேஸ்வரம் எக்ஸ்பிரஸுக்கு சிக்னல் இஷ்யூ பண்ணியாச்சுங்க. இப்போ நம்ம ஜேர்னியை ஸ்டார்ட் பண்ணலாம். நம்ம ஓகா ராமேஸ்வரம் எக்ஸ்பிரஸ் பார்த்தீங்கன்னா அரேபியன் சீலேருந்து கிளம்பி பே ஆஃப் பெங்கால் தான் அதோடைய பயணத்தை முடிக்குதுங்க. அதாவது ஓகா வந்து பார்த்தீங்கன்னா அரபிக்கடலில் இருக்குது. நம்ம மண்டபம் பார்த்தீங்கன்னா பே ஆஃப் பெங்காலில் இருக்குங்க. இப்போதைக்கு B2 பார்த்தீங்கன்னா எங்களை தவிர யாருமே இல்லைங்க. ஃபுல்லாக எம்டியாக இருக்குது. துவாரகா போனால் தான் கொஞ்சம் ஃபுல்லாக போகலங்க. நம்ம ஓகா ராமேஸ்வரம் எக்ஸ்பிரஸ் ஒரு வீக்லி எக்ஸ்பிரஸுங்க. டியூஸ்டே மார்னிங் 8:40 ஓகாலேருந்து எடுக்கிறாங்கங்க. இங்கேருந்து 3 days கழித்து நம்ம வண்டி தேர்ஸ்டே ஈவினிங் 6 PM மண்டபம் போய் சேருதுங்க.
Guys, welcome to Dwaraka, நம்மளுடைய ஃபர்ஸ்ட் ஹால்ட்டுங்க. இதோடைய ஸ்டேஷன் கோட் DWK. இங்கே நம்ம வண்டி 2 மினிட்ஸ் பிஃபோர் அவே உள்ள வந்துருச்சுங்க. இது வரைக்கும் நம்ம 28 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ் கவர் பண்ணியிருக்கோம். இந்த துவாரகால நம்மளுக்கு 5 மினிட்ஸ் ஹால்ட் கொடுத்துருக்காங்க. இந்த துவாரகால என்ன இருக்குன்னு நான் சொல்லி உங்களுக்கு தெரியணுமா? ஏற்கனவே நம்ம பிளாக்ல பார்த்துருப்பீங்க, இங்க துவாரகாதீஷ் கோவில் இருக்குங்க. அந்த கோவில் பார்த்தீங்கன்னா இந்து மதத்துடைய 7 புனித தலங்கள்ல ஒரு புனித தலங்க இந்த துவாரகா. இங்க இருந்து ஜஸ்ட் 2 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ்ல தான் கோவில் இருக்குங்க. நம்ம வண்டியுடைய ரேக் ஜோன் சதர்ன் ரயில்வேங்க. நம்ம வண்டிக்கு எந்த ரேக் ஷேரிங்கும் கிடையாது. நம்ம வண்டி மதுரை டிவிஷனுடைய வண்டிங்க. அதாவது மதுரை டிவிஷனில் நம்மளுக்கு பிரைமரி மெயின்டெனன்ஸ், ஓகால செகண்டரி மெயின்டெனன்ஸுங்க. துவாரகால தான் காய்ஸ் கொஞ்சம் கூட்டம் ஏறி இருக்கு நம்ம வண்டிக்கு. நம்ம தமிழ்நாட்டில இருந்து இந்த பக்கமா யாருமே அதிகமா பிளாக் வந்து கவர் பண்ணது இல்லைங்க. இப்ப நாம தான் கவர் பண்ணிக்கிட்டு இருக்கோம். நம்ம வண்டிக்கு பக்கத்தில் பார்த்தீங்கன்னா பூரி ஓகா சூப்பர் ஃபாஸ்ட் எக்ஸ்பிரஸ் வந்துருக்குங்க. இப்போ தெரியுதுங்களா, இது துவாரகா. அந்த வண்டி பூரியிலேருந்து வருதுங்க. அதாவது ஹிந்து மதத்தோடைய சார்தாம், அதாவது பத்ரிநாத் பூரி ராமேஸ்வரம் இந்த துவாரகாங்க. அதை கனெக்ட் பண்ணுற மாதிரி தான் இந்த பூரியிலேருந்து துவாரகா வரைக்கும் வண்டி விட்டுருக்காங்க. இந்த வண்டி ஓகா வரைக்கும் போவாங்க. இப்போ துவாரகாக்கு பிறகு நம்மளுக்கு வரப்போகிற ஸ்டாப்பிங் பாட்டியாங்க. அது இங்கேருந்து 41 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் இருக்குங்க. நம்ம வண்டிக்கு ஓகால இருந்து ராஜ்கோட் வரைக்கும் பார்த்தீங்கன்னா சிங்கிள் லைன் செக்ஷன் தாங்க. அதுக்கப்புறமா தான் டபுள் லைன் செக்ஷன் ஆரம்பிக்கிறதுங்க. நம்ம வண்டியில் பேண்ட்ரி கார் இருக்குன்னு சொல்லியிருந்தேன் இல்லையா. ஆனால் பார்த்தீங்கன்னா ஓகாலேருந்து கிளம்பும்போது மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் நகி, லஞ்ச் மட்டும்தான் அவைலபிளாக இருக்கான். அதுக்கப்புறம் டின்னரு. இந்த பாட்டியா பார்த்தீங்கன்னா தேவ்பூமி துவாரகா டிஸ்ட்ரிக்ட்ல இருக்கிற ஒரு சின்ன டவுனுங்க. ஸோ வந்து இங்க இருக்கிற பீப்புள்ஸும் வந்து இந்த ட்ரெயினை யூஸ் பண்ணுறதுக்காக இங்க ஹால்ட் கொடுத்துருக்காங்க. நம்ம வண்டிக்கு அடுத்த ஸ்டாப்பிங் கம்பாலியாங்க. அது இங்கிருந்து 42 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் இருக்குங்க. நம்ம ராமேஸ்வரம் எக்ஸ்பிரஸில் பார்த்தீங்கன்னா ஸ்டாப்ஸ் எல்லாருமே பார்த்தீங்கன்னா தமிழ் ஆளுங்க தாங்க. எல்லாரும் வந்து நான் ஓகால பிளாக் எடுக்கும்போது கேட்டுட்டு இருந்தாங்க, நீங்கள் தமிழான்னு சொல்லிட்டு இங்கே சுற்றி பார்க்குறதுக்கு என்ன இருக்குது ஏது இருக்குன்னு என்ன கேட்டுருந்தாங்க. அப்படியே எல்லாருமே ரொம்ப க்ளோஸ் ஆகிட்டாங்க. மக்களே, நம்ம குண்டகல் ட்வின்ஸு சும்மா கலக்கிறாங்க. வண்டி பார்த்தீங்கன்னா 100 கீழே போவே இல்லைங்க, சும்மா டாப்பாக ரன் ஆகிட்டு இருக்கு. ஆக்சிலரேஷன்லாம் பார்த்தீங்கன்னா படு பயங்கரங்க.
113 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ் கவர் பண்ணி நம்ம கம்பாலியா ரீச் பண்ணியிருக்கோங்க. இதோடைய ஸ்டேஷன் கோடு KMBL. இங்கே நம்ம வண்டி 15 மினிட்ஸ் டிலேவாக வந்திருக்குங்க. இந்த கம்பாலியாவில் நம்மளுக்கு 2 மினிட்ஸ் ஹால்ட் கொடுத்துருக்காங்க. இந்த கம்பாலியா பார்த்தீங்கன்னா தேவ்பூமி துவாரகா டிஸ்ட்ரிக்டில் இருக்கிறதே மிகப்பெரிய டவுனுங்க. அதனால் இங்கே நம்மளுக்கு ஸ்டாப்பிங் கொடுத்துருக்காங்க. நம்ம வண்டிக்கு அடுத்து வரப்போகிற ஸ்டாப்பிங் ஜாம் நகருங்க. அது இங்கேருந்து 54 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் இருக்குங்க. நம்ம வண்டி பார்த்தீங்கன்னா இன்னுமே எம்டியாக தாங்க இருக்குது. ஜாம் நகர் வந்தாலாவது கொஞ்சம் பேர் ஏறுவாங்கன்னு நினைக்கிறேன். துவாரகாவில் கொஞ்சம் பேர் ஏறுறாங்க, அவ்வளவு தாங்க. மற்றபடி வண்டி ஃப்ரீயாக வந்துக்கிட்டு இருக்கு. இப்போ நீங்கள் ஸ்கிப்பிங் கனலஸ் ஜங்ஷன் ஒன்று பார்த்தீங்கன்னு பார்த்தீங்களா, இந்த இடத்துலேருந்து நம்மளுக்கு போர்பந்தர் லைன் பிரிஞ்சிருங்க. அதாவது ஜாம் நகரை தாண்டி வந்த உடனே எந்த போர்பந்தர் வரும், அதுக்கப்புறமா போர்பந்தருக்கு லைன் இங்கேருந்து பிரிஞ்சிருங்க. நம்ம வண்டியோடைய ரெஸ்ட் ரூம் எப்படி இருக்குன்னு பார்த்துடலாம். நல்ல நீட்டாக வச்சுருக்காங்க. இது நம்ம வண்டி இல்லையா, அதனால் பாக்கு போட்டு துப்பாமல் சுத்தமாக இருக்குங்க. இந்த பக்கமாக ஒரு வாஷ் பேஷன், ஒரு கண்ணாடி, குட். வெல்கம் டு ஆயில் சிட்டி ஆஃப் த வேர்ல்டு. 167 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ் கவர் பண்ணி நம்ம ஜாம் நகர் ரீச் பண்ணியிருக்கோங்க. இதோடைய ஸ்டேஷன் கோடு JAM. இங்கே நம்ம வண்டி 10 மினிட்ஸ் டிலேவாக வந்திருக்குங்க. இங்கே நம்ம வண்டிக்கு 5 மினிட்ஸ் ஹால்ட் கொடுத்துருக்காங்க. இந்த ஜாம் நகரில் பார்த்தீங்கன்னா ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸோடைய மிகப்பெரிய ஆயில் ரிஃபைனரி இருக்குங்க. அதனால தான் இது த வேர்ல்ட்ஸ் ஆயில் சிட்டியாக இருக்குது. அதே போல் இந்த ஜாம் நகரில் ரொம்ப ரொம்ப அதிகமாக காஞ்ச மிளகாய் விளைவிக்கிறாங்கங்க. அதனால் இந்த ஏரியா காஞ்ச மிளகாய்க்கு ரொம்ப ஃபேமஸாக இருக்குங்க. உங்களுக்கு இந்த பிளாக் பிடிச்சிருந்தா ஒரு லைக்கையோ ஒரு கமெண்ட்டையோ சப்ஸ்கிரைப் பட்டனையும் தட்டி விட்டுருங்க. Guys, ஜாம் நகர்லேயே நம்ம லஞ்ச் வாங்கியாச்சுங்க. இதோடைய ப்ரைஸ் 100 ருபீஸா, உள்ள பேண்டில் எப்படி இருக்கும்னு தெரியல, ஸோ இங்கேயே வாங்கிட்டோங்க. ஜாம் நகருக்கு பிறகு நம்மளுக்கு உடனே வரப்போகிற ஸ்டாப்பிங் ஹாப்பா சிட்டிங்க. அது இங்கிருந்து வெறும் 8 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் இருக்குங்க.
175 km டிஸ்டன்ஸ் கவர் பண்ணி நம்ம ஹாப்பா சிட்டி ரீச் பண்ணியிருக்கோங்க. இதோடைய ஸ்டேஷன் கோடு HAPA. இங்கே நம்ம வண்டி 5 minutes பிஃபோராக உள்ளே வந்துருச்சுங்க. இந்த ஹாப்பா சிட்டியில் நம்மளுக்கு 2 minutes ஹால்ட் கொடுத்துருக்காங்கங்க. இங்கிலீஷில் இருக்கிற ஹாப் அப்படின்ற வேர்டை நம்ம ஹவாயில் டிரான்ஸ்லேட் பண்ணனா ஹாப்பா அப்படின்னு வருவாங்க. அதாவது இந்தியன்ஸ் பார்த்தீங்கன்னா வெள்ளையாகவும் இருக்க மாட்டாங்க, கருப்பாகவும் இருக்க மாட்டாங்க, மாநிறமாக இருக்காங்க. இதை குறிக்கிறதுக்காக தான் ஹாப்பா அப்படின்னு சொல்லி வச்சுருக்காங்கங்க. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா நம்ம வண்டி ஜாம் நகர்லேருந்து ஹாப்பா வரதுக்கு 1/2 hour ஸ்லாக் டைம் கொடுத்துருக்காங்க, அதனால தான் டிலே இல்லாமல் வந்துருச்சு. ஹாப்பாவுக்கு அப்புறமா நம்மளுக்கு வரப்போகிற ஸ்டாப்பிங் ராஜ்கோட் ஜங்ஷனுங்க. அது இங்கேருந்து 76 km டிஸ்டன்ஸில் இருக்குங்க. ஜாம் நகரில் நம்ம இப்போது சாப்பாடு வாங்கியிருந்தோம் இல்லையா, 100 rupees சம்மம் வருதுங்க. பன்னீர் கிரேவி இருந்தது, தால் இருந்தது, சாப்பாடு, அதே போல் பார்த்தீங்கன்னா கீரை கூட்டு இருந்தது, 4 chapatiங்க. எல்லாமே வச்சு சூப்பர் டேஸ்ட்டில் கொடுத்துருந்தா செம்மையாக இருந்ததுங்க. காய்ஸ், நம்ம வண்டிக்கு பதறியில் ஒரு அன்ஷெடியூல்டு கிராசிங் ஹால்ட் கொடுத்துருக்காங்க. ஏன்னு கேட்டிங்கன்னா இது சிங்கிள் லைன் செக்ஷன் இல்லையா, எதிர்க்க வந்து பாந்த்ரா டெர்மினஸ் ஜாம் நகர் ஹம்சபர் வந்துகிட்டு இருக்கு. அதுக்காக நம்ம இப்போ வழி விட்டு நின்றுகிட்டு இருக்கோங்க. வெளிய வியூஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா அப்பா பச்சை பசையில் நம்ம வண்டி செம்மையான ரூட்ல போயிட்டு இருக்குங்க. வெளியில எங்க பார்த்தாலும் பருத்தி செடி இருக்கு, எங்க பார்த்தாலும் காட்டன் வெடிச்சு ஃபுல்லா வெள்ளையா இருக்குங்க. அதே போல பார்த்தீங்கன்னா சூரியகாந்தி பூவும் நிறைய இங்க விளைவிக்கிறாங்க.
251 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ் கவர் பண்ணி நம்ம ராஜ்கோட் ஜங்ஷன் ரீச் பண்ணியிருக்கோங்க. இதோட ஸ்டேஷன் கோட் RJT. இங்கே நம்ம வண்டி 10 மினிட்ஸ் பிஃபோராக உள்ளே வந்துருச்சுங்க. இங்கேயும் நம்ம வண்டிக்கு 5 மினிட்ஸ் ஹால்ட் கொடுத்துருக்காங்க. குஜராத்துடைய 8 ஃபேமஸான டிஷ்ஷு இந்த ராஜ்கோட்டுக்கு சொந்தமானதுங்க. இங்கே வந்து பார்த்திங்கன்னா நிறைய வாட்டர் பம்ப் இண்டஸ்ட்ரி, செராமிக் இண்டஸ்ட்ரி நிறையா இருக்குங்க இந்த ராஜ்கோட்டில். ராஜ்கோட்டில் பார்த்தீங்கன்னா பட்டோலா சாரீ அப்படின்னு சொல்லி ஒன்று கையிலேயே நெய்வாங்க. அந்த சாரீ பார்த்திங்கன்னா இருக்கிறதுலே எக்ஸ்பென்சிவான ஒரு சாரீங்க. ராஜ்கோட்ல இருந்து நம்மளுக்கு டபுள் லைன் செக்ஷன் ஆரம்பமாகுதுங்க. சிங்கிள் லைன் செக்ஷன் எண்டட். நம்ம வண்டி ஆஃப்டர்நூன் 1:15 PM ராஜ்கோட்டுக்கு வருங்க. உங்களுக்கு பசி எடுக்கும்போது இங்கேயே சாப்பாடு வாங்கி சாப்பிட்ருங்க. இங்கேயே நம்மளுக்கு இ கேட்டரிங், ஆன்போர்ட் கேட்டரிங் அவைலபிளாக இருக்குங்க. சோம்நாத்துக்கு இந்த ராஜ்கோட்லேருந்து தாங்க லைன் வந்து பெரியுது. பக்கத்தில் வந்து பார்த்திங்கன்னா பக்தி நகர் அப்படின்னு ஒரு ஸ்டேஷன் இருக்குது, அங்கேருந்து சோம்நாத்துக்கு லைன் பிரிஞ்சிடும். சோம்நாத்தில் என்ன இருக்குதுன்னு கேட்டிங்கன்னா அங்கே தாங்க ஃபஸ்ட்டு ஜோதிர்லிங்கம் இருக்குது. நம்ம வண்டி 8th ஜோதிர்லிங்கத்திலேருந்து வருது, 7th ஜோதிர்லிங்கத்துக்கு போகுதுங்க. நம்ம வண்டிக்கு ராஜ்கோட்டுக்கு பிறகு வாங்கேனர் ஜங்ஷன் தாங்க ஸ்டாப்பிங். அது இங்கிருந்து 42 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் இருக்குங்க. ராஜ்கோட்டில் ஒரு பெரிய டேர்ன் ஒன்று இருக்கு, அதை நம்ம இப்போ கேப்சர் பண்ணலாம் வாங்க. குஜராத்தில் பார்த்தீங்கன்னா பெண்டுன்னு அர்த்தங்க. நர் அப்படின்னா ரிவர், அதாவது ரிவர் பெண்ட்ல இருக்கிற ஊர். நம்ம வண்டியை பார்த்தீங்களா எத்தனை பெண்டு சுத்தி சுத்தி வந்தது ஸ்டேஷனுக்கு. கிங் ஆஃப் டைல்ஸ் அப்படின்னு சொல்கிற மோர்பி டிஸ்ட்ரிக்ட்குள்ளே இருக்குது இந்த வாங்கேனர் சிட்டிங்க. இந்த வாங்கேனரில் பார்த்தீங்கன்னா நிறைய பாத்ரூம் டப்பு, அதுக்கப்புறமா வாஷ்பேஷன், இது மாதிரி பீங்கான் ஐட்டம்ஸ் நிறையா செய்கிறாங்கங்க. வாங்கேனர் ஜங்ஷனுக்கு பிறகு நம்மளுக்கு வரப்போகிற ஸ்டாப்பிங் சுரேந்தர் நகர் ஜங்ஷனுங்க. அது இங்கேருந்து பார்த்தீங்கன்னா 74 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் இருக்குங்க. Thank you.
நல்ல வேலைங்க நம்ம ஜாம் நகர்லேயே சாப்பாடு வாங்கியாச்சு. நீங்கள் ட்ரெயினில் பார்த்தீங்கன்னா பேண்ட்ரியில் சொல்கிற அளவுக்கு சாப்பாடுலாம் ஒன்றும் பெருசாக இல்லைங்க. இன்னைக்கு கூட்டம் கம்மியாக இருக்கிறதுனால இப்படி பண்ணுறாங்களா என்ன ஏதுன்னு தெரியல. நல்ல வேலை நம்ம பசியிலேருந்து தப்பிச்சாச்சுங்க. இங்கே குஜராத்தில் பார்த்தீங்கன்னா சமையலுக்கு நிறைய கடுகெண்ணெய் யூஸ் பண்ணுவாங்கங்க, அதாவது மஸ்டர்ட் ஆயில். அதுக்குண்டான பயிர் பார்த்தீங்கன்னா நம்ம சுரேந்தர் நகர் போகிற வழியில் எல்லா இடத்துலையும் இருக்குங்க. பார்க்குறதுக்கே அவ்வளோ ஒரு அழகாக இருக்குது. எங்கே பார்த்தாலும் அந்த மஞ்சள் கலர் பூ பூத்து சொர்க்கம் மாதிரி இருக்குங்க வழி ஃபுல்லாக. வெளியில போனா இந்த சுரேந்தர் நகர் சிட்டியில் பார்த்தீங்கன்னா நிறைய காட்டன் ஹப்ஸ் இருக்குங்க, அதாவது காட்டன் இண்டஸ்ட்ரி நிறையா இருக்குது. அதே போல் கின்னிங் இண்டஸ்ட்ரீஸ் நிறையா இருக்குங்க. இது வந்து ஒரு இண்டஸ்ட்ரியல் சிட்டிங்க. நம்ம வண்டிக்கு பக்கத்தில் பிடிபிஎன் ரேக்ஸ் நிற்குதுங்க. நம்ம தமிழ்நாட்டில் இதை யானை குட்ஸ்னு சொல்லுவாங்க. சும்மா பெட்ரோல் வாசம் அடித்து தூக்குது. இந்த சுரேந்தர் நகர் ஜங்ஷனுக்கு பக்கத்தில் ஜொராவர் நகர் அப்படின்னு ஒரு ஸ்டேஷன் இருக்குங்க. அந்த ஸ்டேஷன் வழியாக தான் பாவ் நகருக்கு லைன் பிரிஞ்சிருங்க. சுரேந்திர நகர் ஜங்ஷனுக்கு பிறகு நம்மளுக்கு வரப்போகிற ஸ்டாப்பிங் விராங்கம் ஜங்ஷனுங்க. அது இங்கிருந்து 65 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் இருக்குங்க. சுரேந்திர நகர் தாழ்ந்த உடனே நம்மளுக்கு ஈவினிங் ஸ்நாக்ஸ் டைம் வந்துருச்சு காய்ஸ். இப்போ நம்ம சிப்ஸ் சாப்பிட்டுட்டு விலாக கண்டினியூ பண்ணலாம். மக்களே என்ன ரன்னுங்க நம்ம வண்டி, 433 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ் கவர் பண்ணி நம்ம விராங்கம் ஜங்ஷன் ரீச் பண்ணியிருக்கோங்க. இதோடைய ஸ்டேஷன் கோட் பிஜி. இங்கே நம்ம வண்டி 20 மினிட்ஸ் பிஃபோராக உள்ளே வந்துருச்சுங்க. இங்கேயும் நம்ம வண்டிக்கு 2 மினிட்ஸ் தான் ஹால்ட்டு கொடுத்துருக்காங்க. இந்த விராங்கம் சிட்டியை பார்த்தீங்கன்னா சிட்டி ஆஃப் லேக்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்கங்க. இந்த ஊரை சுற்றி நிறைய லேக் இருக்குங்க. முன்சார் லேக், கங்காசர் லேக், குசாரி லேக்னு சொல்லிட்டு 3 லேக் இருக்குது. அதை சுற்றி தான் இந்த ஊரே இருக்குங்க. வெளியில் போய் சுற்றி பார்க்குறதுக்கும் நிறைய இடம் இருக்குங்க. மக்களே பக்கத்தில் பாருங்கள், நம்ம வண்டியோட பக்கத்தில் இருக்கிற கூட்ஸ் பெட்டி எவ்வளோ ஹைட்டில் இருக்குது பாருங்கள். இந்த லைன் எல்லாமே பார்த்தீங்கன்னா எலக்ட்ரிக் லோகோ எல்லாமே ஹை ரைஸ் பாண்டோகிராஃப் வச்சு தாங்க போக முடியும். எல்லாமே இந்த மாதிரி லைன் தாங்க இங்கே.
இன்னும் நம்ம வண்டிக்கு பார்த்தீங்கன்னா அகமதாபாத் போகிறதுக்கு 65 கிலோமீட்டர் பேலன்ஸ் இருக்குங்க. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இந்த 65 கிலோமீட்டரையே நம்ம வண்டி இவ்வளோ சீக்கிரமாக கிராஸ் பண்ணிடுச்சு, 20 மினிட்ஸ் பிஃபோராக உள்ளே வந்துருச்சுங்க. இன்னும் அகமதாபாத் போகிறதுக்கு 1.5 hours மேலே ஸ்லாக் டைம் இருக்குது. என்ன பண்ணுறதுன்னு ஒன்றும் புரியல. நமக்கு எப்படி ராமேஸ்வரத்துலேருந்து ஓகா எக்ஸ்பிரஸ் இருக்கோ அதே போல் பார்த்தீங்கன்னா தூத்துக்குடியிலேருந்தும் ஒரு ஓகா எக்ஸ்பிரஸ் இருக்குங்க. அந்த வண்டியோடைய பேர் விவேக் எக்ஸ்பிரஸ். அந்த வண்டியோடைய ரோட்டு டோட்டலி டிஃப்ரெண்ட், இந்த வண்டியோட ரோட்டு டோட்டலி டிஃப்ரெண்ட்டுங்க. இப்போ ஆப்போசிட்டில் அந்த வண்டி வந்தால் உங்களுக்கு நான் காமிக்கிறேன். Guys, welcome to Ahmedabad. 498 km distance cover பண்ணி நம்ம அகமதாபாத் ஜங்ஷன் ரீச் பண்ணியிருக்கோங்க. இதோட ஸ்டேஷன் கோட் ADI. இங்கே நம்ம வண்டி ஆன் டைமில் உள்ளே வந்துருச்சுங்க. இங்கே நம்மளுக்கு 10 மினிட்ஸ் ஹால்ட் கொடுத்துருக்காங்க. அகமதாபாத் ஜங்ஷனோட நம்ம ஓகா ராமேஸ்வரம் எக்ஸ்பிரஸ் பிளாக் ஃபஸ்ட்டு பார்ட்டாக எண்டுக்கு வருது மக்களே. எல்லாருக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருக்கோம்னு நம்புகிறேன். மறக்காமல் நம்ம உதயா ஸ்டூரிசி சேனலுக்கு லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. மறக்காமல் எல்லாருக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். சீக்கிரமாகவே நம்ம செகண்ட் பார்ட்டில் சந்திக்கலாம். அனைவருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி மக்களே.